அனைத்து விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும். இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற வழியில் சீனாபுரங்கிற ஒரு அழகான ஒரு கிராமத்தில் தான் இந்த மாட்டுச்சந்தை அமைஞ்சிருக்கு. இந்த மாட்டுச்சந்தை வந்து கலப்பின மாட்டுச்சந்தை, கலப்பின மாடுகளுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட இந்த சந்தை. இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா, கிராமத்திலேருந்து நிறையா விவசாயிங்க வந்து மாடுகளை கொடுக்கவும் செய்கிறாங்க, மாடுகளை வாங்கிட்டும் போக செய்கிறாங்க. அதனால் இப்போ மழை நல்லா பெஞ்சிருக்கிறதுனால மாடுகளோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மாடுகளை வாங்கிட்டு போகிறாங்க, நிறையாவே வாங்கிட்டு போகிறாங்க. கிடாரி கன்றுகள் வாங்கிட்டு போகிறாங்க, சினை மாடு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய எண்ணிக்கையில் மாடுகள் விற்பனை ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் 9 மணிக்கு கூடுதுங்க. 9 மணிக்கு கூடி 10:30க்குலாம் அந்த சந்தை வந்து நிறைவடைகிற ஸ்டேஜுக்கு வந்துடுதுங்க. அதனால் இங்கே வரணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா, ஈரோடு மாவட்டத்திலேருந்து வரணும்னு விருப்பப்படுறீங்க, இல்லை கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, நீங்கள் 9 மணிக்கெலாம் இங்கே இருக்கிற மாதிரி வரணுங்க. அப்போ தான் வந்து இந்த சந்தையில் நல்ல நல்ல கிடாரிகள், நல்ல நல்ல மாடுகள், சினை மாடுகள் தெளிவாக வாங்க முடியும். அதனால் நீங்கள் இந்த சந்தைக்கு வரணும்னு ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வெளி மாவட்டத்துக்காரவங்க இங்கேருந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா, இந்த சுற்று வட்டாரத்தில் வியாபாரிங்களோட பேட்டி நான் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் நம்ம பழைய வீடியோக்களில் இந்த ஊர் வியாபாரிங்களோட பேட்டியும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து அவங்கள்ட்ட கிடாரிகள் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி பசுமாடு வேணுனாலும் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு இங்கே வந்து கிடாரி கன்றுகளோட வரவும் பசுமாடுகளோட வரவும் நல்ல தெளிவாகவே இருக்கும். நல்ல நல்ல மாடுகளாக தான் இங்கே வருது, கழிப்பு மாடுகள்லாம் இங்கே வரதே இல்லை. அந்தளவுக்கு தெளிவான சந்தையாக தான் இந்த சந்தை இருக்குது. சின்ன சந்தையாக இருந்தாலும் நல்ல தெளிவான மாடுகள், தெளிவான கிடாரிகள் வருதுங்க. இங்கே எருமையெல்லாம் வரதே இல்லை, எருமை மாட்டுலாம் இங்கே வரதே இல்லை. ஒன்லி ஹெச்எஃப், ஜெர்சி அந்த மாதிரி மாடுகள், கிடாரி கன்றுகள் அந்த மாதிரி தான் தெளிவாக வருது. ரொம்ப ரொம்ப, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டுன்னு ஆரம்பிக்க சட்டுன்னு முடிஞ்சது சந்தை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.